ஹலோ கைஸ், நான் அஸ்வின். இன்னைக்கு நம்ம கட்டுறது கை அளவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் பொக்கிமான் பார்த்துருப்பீங்க. அதுல வர வாட்டர் டைப் பொக்கிமான்ஸ் எல்லாம் வாட்டர் கன் அப்படின்னு ஒரு மூவ் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி ஒரு மூவ் ரியல் லைஃப்ல இருக்கா? இந்த பவர் ஆர்ச்சர் ஃபிஷ்க்கு இருக்கு, அதனால தான் பேர்லயே ஆர்ச்சர். இந்த ஆர்ச்சர் ஃபிஷ் வந்து அதோட ப்ரே ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் இந்த பவரை யூஸ் பண்ணுது. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒன், அது தண்ணிக்குள்ள இருக்கு, அண்ட் அதோட ப்ரே அந்த இன்செக்ட் வந்து தண்ணிக்கு வெளியில இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்பர் டூ, வாட்டரோட ஸ்பீட் அண்ட் அதோட அக்யூரசி. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்ச்சர் ஃபிஷ் பத்தி பார்த்துடலாம். ஆர்ச்சர் ஃபிஷ் வந்து லேண்ட் இருக்க இன்செக்ட்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபிஷ். ஸோ மோஸ்டா இது இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ அங்கே தான் தண்ணியும் அந்த லேண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அந்த மரத்தில் இருக்க மரத்தில் செடியில் இருக்க இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது தண்ணிக்குள்ளேருந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுது. ஸோ அப்படிதான் இதோட லிவிங் இருக்கு. அண்ட் ஆர்ச்சர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸாக இருக்கு. ஒன்று வந்து கிளவுடட் ஆர்ச்சர் ஃபிஷ், அதோட பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும், கிளவுட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ கிளவுடட். இது செகண்ட் டைப் வந்து பேண்டட் ஆர்ச்சர் ஃபிஷ், அஸ் த நேம் சேஸ் பேண்டட். அண்ட் கிளவுடட் ஆர்ச்சர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பேண்டடை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஆர்ச்சர் ஃபிஷோட இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பெறலாம். பாயிண்ட் நம்பர் ஒன், அந்த வியூவிங் ஆங்கிள் சேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. இது எதனால அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன். ஸோ அந்த மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது, பூச்சி தண்ணிக்கு வெளியில் இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியமில் லைட் பாஸ் ஆகி வரதுனால அங்கே வந்து ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அந்த மீடியமோட டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னால லைட் பெண்ட் ஆகுது. இதை தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லைட் பெண்ட்னால எண்ட் டார்கெட்டோட ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் அதோட எக்ஸாக்ட் பொசிஷன் நமக்கு தெரியாது, லைட் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போய் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் தண்ணிக்கு வெளியிலேருந்து உங்கள் கால் தண்ணிக்குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அங்கே லைட் பெண்ட் ஆகுது. அங்கே வந்து நீங்கள் தண்ணிக்கு வெளியிலேருந்து தண்ணிக்குள்ளே இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க. இங்கே அதே மாதிரி மீன் வந்து தண்ணிக்குள்ளேருந்து தண்ணிக்கு வெளியில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே அங்கே ஒரு சின்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உண்மையான லொக்கேஷன் அது கிடையாது. இப்போ அந்த மீனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் அந்த தப்பான லொக்கேஷனில் இருக்க டார்கெட்டை அடிக்க போச்சுன்னா டார்கெட் ஒரிஜினல் டார்கெட்டில் படாது. ஸோ அந்த ஒரிஜினல் டார்கெட்டை அடிக்கணும்னா இங்கே எவ்வளோ ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஸோ உள்ளேருந்து எங்கே அந்த பூச்சி எக்ஸாக்டாக இருக்குங்கிறத அந்த ரிஃப்ராக்டிவ் வேல்யூ வந்து அது மைனஸ் பண்ணி அது கரெக்டான இடத்துல அதை ஷூட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம், வாட்டரோட ஃபோர்ஸ் அண்ட் அதோட அக்யூரசி. இது ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெறும் இது ஷூட் பண்ணுறது மட்டும் இருக்காது. ஒன்று அந்த வாட்டர் லேயரை தாண்டி அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பிரேக் பண்ணிட்டு வெளில போகணும். அண்ட் செகண்ட்லி ஏர்த்தோட கிராவிட்டி இருக்கும். ஸோ அந்த வாட்டரோட ஜெட் அப்படியே போகாது, கொஞ்சம் கிராவிட்டினால கீழே வரும். ஆனாலும் அந்த டார்கெட்டை போய் அடிக்கணும். டார்கெட் பூச்சி எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ இதில் ஒரு சின்ன கேம் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பீடு அந்த பாப் நம்ம சொல்கிறோம்ல அந்த ஜெட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாப் மாதிரி இருக்கும், ஒரு பல்ஜி போர்ஷன் இருக்கும் அந்த வாட்டர் ஜெட்டில், பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஜெட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். இப்போ அந்த பாபோட ஸ்பீட் நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்கை விட அந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணும் போது தான் அதோட வெலாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இங்கே விட அங்கே அதிகமாக இருக்குங்கிற போது அந்த இடத்துல தான் டார்கெட் இருக்குங்கிறத அது வந்து கால்குலேட் பண்ணி தான் போய் அடிக்க முடியும். அண்ட் இதை இன்னும் சீரியஸாக எடுத்து சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும் போது டார்கெட்டோட பொசிஷன் மாற்றுறாங்க. அப்பையும் கூட அது எந்த இடத்துல டார்கெட் அட்டாக் பண்ண போகுதோ அப்போ தான் அதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. ஆர்ச்சர் ஃபிஷோட ஷூட்டிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கம்பேரிசன் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் ஒன் எடுத்துக்கோங்க. அதில் பர்டிகுலர் ஹைட்டில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஆர்ச்சர் ஃபிஷ் ஷூட் பண்ணுது. அது இந்த பாபோட இனிஷியல் ஸ்பீட், அதாவது அந்த வாயிலேருந்து வரும்போது அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.88 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் அது டார்கெட்டை போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 3.27 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஸோ இனிஷியலை விட அதிகமாக இருக்குது. அண்ட் அகெயின் இப்போ வந்து டெஸ்ட் நம்பர் டூ, இன்னொரு ஹைட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ பாபோட ஸ்டார்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.64 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் அதோட ஹிட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4.33. ஸோ ஆப்வியஸாக இனிஷியல் டைமை விட எண்டிங் டைமில் வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையிலேருந்து பால் வெளில வரும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். பட் போக 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 ஸ்லோ ஆயிரும். இந்த கேஸில் அது ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்? இதோட
ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்ட் வச்சு நம்ம பார்த்தோம்னா அது யூஸ் பண்ணுற டெக்னிக் ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து அது பாப் கிரியேட் பண்ணுதா, அப்போ வந்து அதோட வாயை வந்து நல்லா வைட் ஓப்பனாக வச்சுட்டு வாட்டர் புஷ் பண்ணுது, அப்போ ஒரு பெரிய வாட்டர் பல்ஜ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்படியே புஷ் பண்ண புஷ் பண்ண அதோட வாயை சுருக்கிடுது, இப்போ ஹாஃப் ஓப்பனாக இருக்குது. அப்போ வாட்டரோட புஷ் ஆகும் போது அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, முன்னாடி வந்து அதோட ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் போக 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 அது வாய் இன்னும் நேரோவாக்கி இன்னும் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுது. ஸோ இதான் அதோட டெக்னிக். ஃபர்ஸ்ட் பாப் இருக்கும், அப்புறம் பின்னாடி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி அட்டாச் ஆயிருக்குல்ல, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியலாக வந்தது வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த எல்லோ போர்ஷனில் இருக்கிறது வந்து மீடியம் ஸ்பீட், கடைசி அந்த ஆரஞ்சு போர்ஷனில் இருக்கிறது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ முன்னாடி ஒரு கார் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, பின்னாடி ஒரு கார் அதை விட வேகமாக வருதுன்னா போய் அதை இடித்து புஷ் பண்ணுவோம்ல, அதுக்கு பின்னாடி இன்னொரு கார் இன்னும் வேகமாக வந்துச்சுன்னா அதை இடிச்சு அப்படியே ரெண்டையும் புஷ் பண்ணிட்டு போகும்ல, அதே தான் இங்கே நடக்குது. இந்த கிரீனை வந்து இந்த எல்லோ புஷ் பண்ணுது, இந்த எல்லோவை இந்த ஆரஞ்சு புஷ் பண்ணுது. ஸோ எல்லாம் புஷ் ஆகி அந்த பாபுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டார்கெட் ஹிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட போய் அட்டாக் ஆகுது. இப்போ சொல்லுங்க, இந்த ஃபிஷ் அதோட ப்ரேயை அட்டாக் பண்ணி சாப்பிட்றதுக்காக ரிஃப்ராக்ஷன், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, கிராவிட்டி இந்த மாதிரி பல விஷயத்த கால்குலேட் பண்ணி அட்டாக் பண்ணி சாப்பிடுது. அப்போ ஸ்பெஷல் தானே? இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், ஸ்டே க்யூரியஸ், கீப் லேர்னிங்.